வணக்கம் மகளே கணவனை கொலை செய்து விட்டு நாடகமாடிய மனைவி சிக்கிய பின்னணியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் நடந்திருக்கு புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளியான மஞ்சுநாத் தான் மனைவியால் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அதாவது கடந்த வியாழக்கிழமை காலையில் கரெக்டாக வந்து ஒரு பதினோரு மணிக்கு அவருடைய மனைவி வந்து வீட்டு வீட்டிலேருந்து திடீர்னு நெஞ்சில் அடித்தபடியே வெளியே ஓடிட்டு வராங்க எல்லோரும் ஓடியாங்க ஓடியாங்க என்னுடைய கணவனுக்கு வந்து கொரோனா நோய் பாதிப்பு ஏற்பட்டு அவர் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்காரு அவர் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கதறி அழுதுருக்காங்க உடனே அந்த அந்த சமயத்தில் அவங்க வீட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய மகள் அவங்களுக்கு ரெண்டு மகள் அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்காங்க மகள் வந்து நர்சிங் க கல்லூரியில் வந்து படிச்சுட்டு வராங்க என்னம்மா அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி மகள் ஓடி வந்து உடனடியாக வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கணவனை உடனடியாக வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் பரிசோதனை செய்த டாக்டர் அவர் வந்து இறந்து விட்டதா அப்படின்னு இறந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை இவர் வந்து கொலை செய்யப்பட்டு இறந்து விட்டுருக்காரா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து போலீஸார் வந்து கொடுத்துட்டாங்க உடனடியாக அவருடைய மனைவியான மனைவியை வந்து அதிரடியாக போலீஸார் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று மனைவியான சந்தியாக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்போ வந்து அவருடைய மனைவி சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவனுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சதால் நாங்கள் வந்து வீட்டில் வந்து மாந்திரிகளாக செஞ்சுருக்கேன் அடிக்கடி நான் வந்து மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்ன கணவனை வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அவர் மனநல சொந்த பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி முன்னுக்குப் பின் முரணாக வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா தான் போலீஸார் நடத்துகிற அதிரடியான விசாரணை தெரிய வந்திருக்கு என்னன்னா மஞ்சுநாதன் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார் மது போதைக்கு அடிமையாகி அதிக அளவில் அடிக்கடி குடிச்சுட்டு வந்து மனைவிகிட்ட வந்து தகராறு செய்கிறதும் அக்கான மனைவியை அடிக்கிறதும் இந்த மாதிரியான செஞ்சுட்டே வந்திருக்காரு அதாவது இன்றைக்கி கொரோனா சம்மந்தமான மதுக்கடைகள் எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கிறதால தீவிரமான மது போதைக்கு அடிமையான மஞ்சுநாத்தால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் வந்து அதாவது பைத்தியை பிடிச்ச மாதிரி கத்திருக்காரு இதை வந்து மனைவி வந்து அவருக்கு ஏதோ வந்து பேய் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணவனை வந்து அடிச்சிருக்காங்க அவர் வந்து பேய் பிடிச்சி அவர் மனைவியை தாக்க தாக்கப்பயிருக்காரு தன்னுடைய கணவனுக்கு பேய் பிடிச்சிட்டு போல பேய் முத்திருச்சு போல அப்படின்னு சொல்லி அவங்க தாக்கும் போது அவர் பரிதாபமாக இறந்துட்டாங்க அவர் நான் தாக்கி தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த மாதிரி கணவனுக்கு கொரோனா நோய் வந்துருச்சு அவர் ரத்த வாந்தி எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நாடகம் மாடி இந்த கொலை விஷயத்துலேருந்து அவங்க தப்பிக்கலாம் பார்த்தாங்க ஆனால் போலீசாருடைய அதிரடியான தீவிரமான விசாரணையில் வந்து மனைவியை வந்து கடைசியில் நான் தான் வந்து என்னுடைய கணவனை அடித்து கொலை செஞ்சேன் அவர் வந்து இந்த மாதிரி போதையில் முத்தி போய் இதை தாக்க வரும்போது நான் அவரை வந்து தடுக்கும்போது என்ன அறியாமல் நான் தாக்குறதுனால அவர் வந்து சம்பவ இடத்துலையே துடி துடித்து இறந்து போயிட்டார் வேற இதை இந்த மறைக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி கொரோனா சம்மந்தம் கொரோனாவால் என்னுடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாடகம் மாடியதாக அவர் மனைவி வந்து ஒத்துக்கிட்டாங்க இப்போ மனைவி வந்து போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பண்ணுங்கள்